முக்குளத்தோரின் அடிப்படை உரிமைகளை மீட்டெடுக்கும் வகையில் கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னையில் நடைபெற்றது. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் முக்குளத்து புலிகள் கட்சியின் நிறுவனர் தலைவர் ஆர் சரவணதேவர் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முக்குளத்தோரின் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசிற்கு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. முக்குளத்தோர் அனைவரையும் தேவர் இனமாக அறிவித்து புதிதாக ஜாதிவாரி கணக்கெடுப்பினை எடுத்து இடஒதுக்கீட்டினை வழங்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தீர்மரபினருக்கு தமிழக அரசு நிறுத்தி வைத்திருக்கும் இடஒதுக்கீட்டையும் அவர்களுக்கான சலுகைகளையும் உடனே வழங்க வேண்டும் என வலியுறுத்தியும் பிற்படுத்தப்பட்ட மக்களை பெரிதும் பாதிக்கக்கூடிய மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கக்கூடிய PCR சட்டத்தை தடை செய்ய வேண்டும், விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் மத்திய மாநில அரசுகள் உருவாக்க கூடாது, அனுமதிக்க கூடாது என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகளின் நியாயமான கோரிக்கைகளை அரசு செவிமடுக்க வேண்டும் என வலியுறுத்தியும் சுதந்திர போராட்ட தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் பிறந்த நாளை இந்தியா முழுவதும் பொது விடுமுறையாக அறிவிக்க வேண்டும் என உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது செய்தியாளர்களை சந்தித்த முக்குளத்து புலிகளின் நிறுவனர் தலைவர் ஆர் சரவணதேவர், முதல் சுதந்திர போராட்ட வீரர் மாவீரர் புலித்தேவன் ராணி வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களின் திருவுருவச் சிலையை சென்னை மெரினா கடற்கரையில் நிறுவ வேண்டும், முக்குளத்தோரின் கோரிக்கைகளை நிறைவேற்றி தரும் அரசுக்கே முக்குளத்தோரின் வாக்குகள் அனைத்தும் செல்லும் என அவர் தெரிவித்துள்ளார். கோரிக்கைகள் வந்து இது வந்து நீண்ட நாள் கோரிக்கைகள். எங்களை வந்து முக்குளத்தோரை தேவரன்னு அறிவிச்சு அதுக்கு அரசாணை வெளியிட்டு புது ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து நாங்கள் எத்தனை சதவீதம் அந்த முக்குளத்தோர் இருக்கோமோ எங்களை தேவரன்னு அறிவிச்சு எங்களுக்கான இடஒதுக்கீடுகளை அரசுகள் வழங்கணும். இது நீண்ட நாள் கோரிக்கைகள். அப்புறம் சீர்மரபினர் அது வந்து டிஎன்டி அவங்க வந்து தொடர்ச்சி ஒரு 30 வருஷ போராட்டத்தில் இதுவரைக்கும் வந்து அவங்களுக்கு எந்தவித பதிலும் வந்து அரசு இதுவரைக்கும் கொடுக்கல. மற்ற சமுதாயங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களை பண்ணுறப்ப எங்கள் சமுதாயத்தை வந்து இந்த அரசுகள் வந்து புறந்தள்ளுற மாதிரி தான் நாங்கள் நினைக்கிறோம். இந்த கோரிக்கையை வந்து அது வந்து எல்லாமே டிஎன்டினா சீர்மரபினில் வந்து 68 பேர் இருந்தாங்க, இப்போ ஒரு 30 பேர் கூட்டி 90% பேர் ஆக்கி அதுக்கு ஒரு 7% கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நியாயமற்ற செயல். ஜனநாட்டில் இந்தமாரி வந்து ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணெய் வைக்கிற மாதிரி இருக்குது. இதை வந்து அரசுகள் வந்து எல்லாரையும் ஒரே மாதிரி ஒரே கண்ணத்தோடு எல்லா ஜாதிகளும் பார்க்கணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதே போல் வந்து மதுரை விமான நிலையம், மதுரை விமான நிலையம்னா அது வந்து தொடர்ச்சியாக நாங்கள் ஒரு 30 வருஷம் கோரிக்கைகள் தொடர்ச்சியாக போராடிக்கிட்டு இருக்கோம். அந்த கோரிக்கையை மதுரை விமான நிலையத்துக்கு ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய பெயரை சூட்டணும் அப்படின்ட்டு இந்த கட்சிகளுக்கு இப்போ நாங்கள் அந்த கோரிக்கை வைக்கிறோம். அதே போல் தஞ்சை ஆசிய கண்டத்தை ஆண்ட மாமன்னர் ராஜராஜ சோழன சிலையை அந்த சிலை வந்து அந்த கோயில் அவர் கட்ட கோயிலில் ஒரு ஓரமாக வச்சுருக்காங்க. அந்த கோயில் வளாகத்துக்குள்ளே அவரோட சிலையை வைக்கணும். இப்போ மன்னர்களோட இப்போ மற்ற மாநிலங்களில் உள்ள மன்னர்களோட பெருமைகளை இது பண்ணுறப்ப நம்ம மன்னனோட பெருமைகளை வந்து நம்ம நிலைநாட்டணும்னா அவரோட அந்த வளாகத்துக்குள்ளே இருந்தால் தான் அவரோட புகழ் பரவுங்கிறது எங்களோட கோரிக்கை. அதையும் வந்து அரசுகள் வந்து பார்த்துக்க எங்களோட கோரிக்கைகள் நிறைவேற்றணும். அதே போல் வந்து மாமன்னர் மருது பாண்டிய சிலைகள் வந்து சிவகங்கையில் நாட்டை இது அமைக்கணும்னு கேட்டிருந்தோம். அது வந்து அடிக்கல் நாட்டதும் அப்படியே இருக்குது. அதை வந்து அரசு துரிதப்படுத்தி சீக்கிரம் அவங்களோட சிலைகளை வந்து அங்கே அமைக்கணும். அதே போல் வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களை மிகவும் பாதிக்கக்கூடிய அந்த SC ST ஆக்டு PCR ஆக்டை வந்து இப்போ சுத்தமாக ரத்து பண்ணணும் அப்படிங்கிறது எங்களோட கோரிக்கை. இது வந்து முக்கிய சமுதாயம் மட்டும் இல்லை, அனைத்து பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் அனைத்தும் பாதிக்கப்படுறாங்க. அதனால் வந்து அந்த PCR ஆக்டை ரத்து செய்யணும். அதே போல் வந்து விவசாயத்தை விவசாயிகளையும் பாதிக்கும் எந்த திட்டங்களையும் மத்திய மாநில அரசுகள் வந்து கொண்டு வரக்கூடாது. அவங்களோட விவசாயிகளோட கோரிக்கை இப்போ 100 நாள் 150 நாள் வந்து டெல்லியில் போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட கோரிக்கைகளை கவனமாக மத்திய அரசு கவனமாக எடுத்து அவங்களோட கோரிக்கையை ஏற்கணும் அப்படிங்கிறது எங்களோட கோரிக்கை. அதே போல் வந்து முதல் சுதந்திர போராட்ட மாவீரன் பூலித்தவனோட சிலையை வந்து சென்னை மெரினாவில் வைக்கணும்னு கேட்குறோம். அதே போல் வந்து வீரமங்கை வேலுநாச்சியார் அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஒரு 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 வீர பெண்மணி அப்படின்னா இந்தியாவில் வந்து வீரமங்கை வேலுநாச்சியார் தான். அப்போ ஒரு பெண்கள் இந்த பாதிக்கு பாதி பெண்கள் இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் அவங்களோட சிலையை வந்து மெரினாவில் வச்சா இது வந்து எல்லா பெண்களுக்கும் ஒரு ஒரு வீரத்தை கொடுக்கும், ஒரு தைரியத்தை கொடுக்கணும்னு நம்புகிறோம். அதே போல் பூலித்தவரோட சிலையும் வேலுநாச்சியரோட சிலையும், ஏன்னா இங்கே வந்து சென்னையில் எல்லாரோட சிலையும் இருக்குது, நம்மளுக்கு பேர் தெரியாத சிலையெல்லாம் வச்சுருக்காங்க. அப்படி இருக்க சூழ்நிலையில் முதல் சுதந்திர போராட்ட மாவீரன் பூலித்தவரோட சிலையை வைக்கிறதுல இவங்களுக்கு என்ன இது இருக்கிறதில்ல அந்த கோரிக்கை வைக்கிறோம். அதே போல் வேலுநாச்சியரோட சிலையும் அங்கே அமைக்கணும்னு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அடுத்து வந்து சுதந்திர போராட்டத்தில் நேதாஜி ஐஎன்ஏ உருவாக்கி தியாகமாக வாழ்ந்து தியாகமாக மறைஞ்ச எங்கள் நான் முன்னோடியாக எடுத்துகிட்டு போகிறேன் நேதாஜியை. அவரோட பிறந்த நாளை வந்து ஏன்னா இறந்த நாளை தான் இது வரைக்கும் தீர்மானிக்க முடியல. பிறந்த நாளையாவது அவர் அரசு விடுமுறை கொடுங்க. இப்போ காந்தி ஜெயந்திக்கு அரசு விடுமுறை கொடுக்குற மாதிரி
நேதாஜி பிறந்த நாளைக்கு அரசு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். ஏன்னா வந்து ரெண்டு பேர் ரெண்டு கண்ணு தான், ஒண்ணுக்கு ஒண்ணு இவரை மட்டும் மறையடிக்கிறாங்க. இது தவறான ஒரு விஷயம். அதனால அவருக்கு உரிய மரியாதையை கொடுக்கணும். அவரு பிறந்த நாளை அரசு விழாவை அறிவிக்கணும். தேர்தலுக்கு இன்னும் ஒரு மாத காலம் தான் இருக்குது. உங்களோட நிலைப்பாடு என்ன? எங்களோட நிலைப்பாடு வந்து இந்த கோரிக்கையில நாங்க வந்து வைக்கிறோம். இது வந்து எந்த அரசு எந்த கட்சிகள் பிரதான கட்சிகள் இந்த கோரிக்கைகளை வந்து செய்தி சாய்ச்சி நாங்க பண்ணி தர்றோம். நாங்க வந்து அப்படி சொல்றவங்களுக்கு இந்த முக்குளத்து சமுதாயம் முக்குளத்துக்குரிய கட்சி மட்டும் இல்ல ஒட்டுமொத்த முக்குளத்து சமுதாயத்து வாயிலாக தான் நான் கேட்டுக்கிறேன். இதை அவங்களுக்குதான் வந்து நாங்க வந்து சப்போர்ட் பண்ணுவோம். எங்களை வந்து முக்குளத்து சமுதாயத்தை மறையடிக்கணும்னு நினைக்கிற கட்சிகளை வந்து ஒழிச்செடுத்துருவோம் அப்படிங்கறது என்னோட நிலைப்பாடு. போயிட்டுதான் இருக்காங்க. எங்க சமுதாயம் வாழ்ற இடங்கள்ல இப்ப நாங்க வைக்கிற கோரிக்கைகளை நாங்க வந்து பரிசீலனை பண்றோம். நாங்க வந்து வந்தா நாங்க அதை வந்து கொண்டு வரோம்னு சொல்றவங்களுக்கு தான் எங்க ஆதரவு. நான் வந்து இந்த எம்எல்ஏ சீட்டுக்கு இதுக்கெல்லாம் போய் நிக்கிறதுக்கு இல்ல சார். இப்ப எல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் எம்எல்ஏ சீட்டு பின்னிட்டு வாங்கிட்டு இருக்கா. நம்ம வந்து இங்க நிக்கிறோம்னா எங்களுக்கு வந்து கோரிக்கை நிறைவு பண்ணுவோம். நாங்க வந்து அந்த சீட்டு வாங்குறதுக்கோ அதுக்காக என்னோட பசங்க இளைஞர்கள் வேலை வாய்ப்பு படிப்பு இதுல வந்து இடஒதுக்கீடு எங்களுக்கு இல்லாததுனாலதான் நாங்க வந்து பின்தங்கி போயிட்டு இருக்கோம். அதனால எங்களுக்கு அந்த இடஒதுக்கீடுகளை அவங்க வழங்குறவங்களுக்கு எங்களோட ஆதரவு உண்டு. இதுல வந்து நான் வந்து எனக்கு சீட்டு கொடுங்கலாம் அப்படிலாம் கேட்கல. எங்களோட ஆதரவு எங்க அப்படி ஒரு கட்சி நிலைப்பாடு எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு எங்க ஆதரவு இருக்கு. ஒட்டுமொத்தமாக முக்கிய சமுதாய ஆதரவு உண்டு. சென்னை மாநகர பொறுப்பாளர் பாலாதேவர், மாநில தலைமை நிலைய செயலாளர் எஸ் கே தேவர், குங்குமண்டல செயலாளர் அன்பு, ரமேஷ் தேவர், நாகை மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன், தஞ்சை மாவட்டம் மேஜர் ரவிச்சந்திரன் உட்பட 300+ நிர்வாகிகள் இந்த ஆர்ப்பாட்டத்தின் பொழுது கலந்து கொண்டனர். We'll be right back.